இன்னைக்கு ஈவினிங் டைம்ல மார்வல் ஸ்டுடியோஸ்ல இருந்து மிஸ் மார்வல்ஸ் அப்படிங்கிற டீசர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையை சொல்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் சில விஷயம் நோட் பண்ணேன், அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஓகே ரைட்டு, நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். டீசரோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்பேஸை வந்து காமிச்சிடறாங்க. இதில் நம்ம வேண்டாம் விஷயன்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா வேண்டாம் விஷயன் ஒரு ஒரு லேயர் மாதிரி வந்து போட்டிருப்பாப்ல, அந்த லேயரை உடச்சிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உள்ள போவாங்க. இவங்க யாருன்னா கேட்டம் இந்த ஒரு வேண்டாம் விஷயன்ல தான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆனாங்க. அதேமாதிரி இந்த கேரக்டரையும் வந்து பில்ட் பண்ணாங்க. இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து போலீஸாக வந்துருக்கும். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோனண்ட்டாக வந்து மாறுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஆஸ்ட்ரோனண்ட்டாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும். இப்போ வந்து ஆஸ்ட்ரோனண்ட்டாக ஆயிடுறாங்க. அந்த இடத்துல சரி ஓகே, இதுக்கு முன்னாடி அதாவது என்னன்னா சீக்ரெட் இன்வென்ஸுக்கு முன்னாடி உள்ளதாக தான் இருக்கும். என்னன்னா அந்த நேரத்தில் தான் நம்மளோட நிக்ஃபியூரி வந்து ஸ்பேஸில் இருந்தார். இவர் வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி வந்து எடுக்கிறதுக்காண்டி கேப்டன் ராம்போட்ட வந்து சொல்ல அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. இவங்களுமே வேண்டாம் விஷன் வந்து ஒரு லேயர் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லேயர் மாதிரி இருக்கு ஸ்பேஸ்ல அப்படின்னு தொட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தொட்டு பார்க்குறாங்க. இவங்க வந்து அப்படி வந்து தூக்கி இன்னொரு இடத்துக்கு வந்து எரிஞ்சிடறாங்க. அதாவது எப்படின்னா இவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்தோட ரீடிங்ஸ், அதாவது எங்க இருக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னு ரீடிங்ஸா எடுக்க போயிருக்காங்க. தொட்ட உடனே அங்கிட்டு இருக்கிற அதாவது பேரலா இருக்கிற இன்னொரு சைட்ல வந்து தூக்கி எரிஞ்சிடறாங்க. இந்த சைடு வந்து அதே ஆஸ்ட்ரோனாட் சூட்டை போட்டுட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்து வருது. இது யாரு, நம்ம கமலா கனிமிஸ் மார்வல், நம்ம கமலா கானோ தலைவா நிக்யூரி, அந்த ஒரு கேட்டை திறந்து விடுங்க அப்படின்ட்டு உள்ள வராங்க. இதில் நோட் பண்ற விஷயம் என்னன்னா கேப்டன் ராம்போ வந்து அந்த ஆஸ்ட்ரோனாட் சூட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. இந்த சூட்டுக்குள்ள இவ வந்துடுறா, யாரு கமலா கான் வந்துடுறா. கமலாக்கான் எங்கே போயிடுறாங்க அப்படின்ட்டுனா ஒரு ஹோல் மாதிரி, அதாவது பிரேக்கேஜ் மாதிரி இருக்கு, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஆல்ரெடி இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதுக்கு கன்ஃபார்ம் காரணம் இவங்க ராம்போ வந்து அந்த லேயரை தொட்டது தான் ஒரே ஒரு காரணம். எந்த இடத்துல பிரேக்கேஜ் இருக்கோ அந்த பிரேக்கேஜ் வழியே இவங்க வந்து அந்த சைடு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இறங்கின அடுத்த செகண்டே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஏலியன்ஸில் வந்து பார்த்தோன்னா கேப்டன் ராம்போ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. கேப்டன் ராம்போ வந்து அதை வச்சு தடுக்கிறாங்க. இப்போ கேப்டன் மார்வல் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா கமலாக்கானோட வீட்டில் தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து பறந்து போய் வந்து விழுகிறாங்க. அப்போனா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டுனா ஃபர்ஸ்ட் கேப்டன் மார்வல தான் இந்த ஏலியன்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்கும். இப்போ நான் தெளிவாக சொல்றேன், இப்போ இந்த ஏலியன் வந்து ராம்போ வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ராம்போ வந்து தடுக்கிறாங்க. அந்த பவர் எல்லாமே வந்து ஏலியனோட பவரும் நம்மளோட ராம்போட பவரும் மெர்ஜ் ஆகுது பார்த்தீங்களா. ஓகே, இதே மெர்ஜி வந்து நம்ம கேப்டன் மார்வல் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பறந்து விழுறாங்க. ஸோ அந்த ஏலியனை அடிச்ச அடியில் தான் இப்போ கேப்டன் மார்வல் வந்து அந்த நின்றுக்கிட்டு இருந்த கதவை தாண்டி விழுறாங்க. சரி, இப்போ இந்த லேயர் வந்து உடஞ்சி போனதுக்கு காரணம் ஒன்று நம்ம கேப்டன் மார்வலுக்கும் அந்த ஏலியன்ஸுக்கும் நடந்த சண்டையாக தான் இருக்கும். இப்போ கேப்டன் மார்வல் வந்து கமலாக்கானோட வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா இவங்களும் இது என்னடா நம்ம ஃபோட்டோவாக வந்து இருக்கு, எங்கடா வந்திருக்கோம் அப்படின்னு இவங்களும் வந்து ஒரு ஷாக்கில் இருக்காங்க. இப்போ அடுத்த சீனே வந்து பார்த்தோன்னா நிக் ஃபியூரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கமலாக்கானோட வீட்டுக்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் வந்து பார்த்தோன்னா நம்ம கமலாக்கானோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிக் ஃபியூரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராம்போ கேப்டன் ராம்போவோட முன்னாடியே உட்காந்து பேசுகிற மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ கேப்டன் ராம்போ வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து நேராக வந்து கமலாக்கானோட வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு தியரி கெஸ்ஸிங் தான். இப்போ ராம்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஏலியன்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது அவங்களும் வந்து பார்த்தோன்னா பவரை வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க, கன்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பவரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நடந்திருக்கு. பவரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ராம்போவும் கேப்டன் மார்வலும் அப்படி வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிடுறாங்க. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் மார்வல் வந்து ஃபைட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பவரை யூஸ் பண்ணதுனால தான் இவங்க வந்து எடுத்துக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கமலாக்கானோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கூடயே வந்து பார்த்தோன்னா அந்த ஏலியன்ஸும் வந்து வந்திருக்கு. கேப்டன் மார்வல் வந்து ஒரு வீட்டில் இருந்திருப்ப
அப்படி மாறி 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 ஒரு இடமா வந்து இன்டர்ச்சேஞ்ச் ஆகி ஆகி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ ராம்போக்கு வந்து நம்ம கமலாக்கண்ணோட வீடு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா கமலாக்கண்ணோட வீட்டுக்கு நிக் ஃபியூரியும் ராம்போ வந்து போயிருக்காங்க. கமலாக்கானும் ஆர்வத்தில் எனக்கும் பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்து கமலாக்கான் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இப்போ எப்படியும் வந்து கன்ஃபார்ம் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னோட பொண்ணு வந்து ஆபத்தாக மாட்டிடக்கூடாது, காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாருமே இந்த பிரச்சனை எதுக்காண்டி ஆரம்பிச்சிச்சு அதை தேடி வந்து போகிற மாதிரி வந்துருக்கும். அங்கனக்குள்ளே எதிரியே வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணாக தான் வந்துருக்கு. ஒரு கட்டத்தில் மிஸ் மார்வலும் நம்ம ராம்பவும் ஒன்றா வந்து அந்த
வில்லன் லேடி வந்து சமாளிக்கிற மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அந்த வில்லன் லேடி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்லெட்ல இருந்து பவர் வந்து போகுது, அதாவது ப்ளூ கலர்ல ஒரு பவர் மாதிரி வந்து போகுது. எக்ஸாக்டா சொல்லணும்னா மார்வல் வச்சுப்பாங்களா அதே மாதிரி ஒரு கான்லெட். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து மாறி மாறி போயிருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு மூணு வரும் ஸ்பேஸ்ல ஒன்னா வந்து அதை வந்து சால்வ் பண்ற மாதிரி வந்து போறாங்க. இங்க வில்லனும் வந்து பொண்ணுதான், ஹீரோவும் வந்து பொண்ணுதான். இதுல வந்து கரெக்டா நோட் பண்ணா வந்து தெரியும், இந்த வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஒரு ஆர்மி இருக்கு. எல்லாருமே வேற வேற ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ஒரு பொண்ணு மட்டும் நம்ம வில்லனுக்கு ஈக்குவலாக வந்து அதே கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களும் வந்து பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருக்கும், ஹேமர்லாம் வச்சிருக்காங்க. ஓகே ரைட்டுங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த வில்லன் பொண்ணு தான் வந்து தெரியுது. மேபி மிஸ் மார்வல்டே கேப்டன் மார்வல்டே அந்த கான்லெட்டை வந்து அடையப்பட்டிருப்பாங்களோ, சும்மா கெஸ் பண்ணி வச்சேன். அதேமாதிரி பார்த்தோன்னா நிக் ஃபியூரியோட பூனை மாதிரி நிறைய பூனை இருக்கு வேற லெவலில் இருக்க போது. இந்த மூவி பற்றி என்ன நினைக்கிறீங்க? நவம்பர் 10 வந்து ரிலீஸ் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு ட்ரெய்லர் வந்து கன்ஃபார்ம் வந்துடும். சரிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ட்ரெய்லரில் கூட கொஞ்சம் வந்து ஹிடன் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்பன் பண்ணி வந்து பேசலாம். ஓகே கைஸ், பை கைஸ்.